அனைவருக்கும் வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 4 பேர் குற்றவாளிகள். 1 ஜெயலலிதா, 2 சசிகலா, 3 இளவரசி, 4 சுதாகரன். இளவரசி சசிகலாவின் அண்ணன் மனைவி, சுதாகரன் அக்காள் மகன். முதல் குற்றவாளியான ஜெயலலிதா தவிர மற்ற மூவரும் அரசு பதவியில் இல்லை. எனவே ஜெயலலிதா உயிரோடு இல்லாவிட்டால் மற்ற மூவருக்கும் வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்க வாய்ப்பிருப்பதாக இந்த வழக்கின் தீர்ப்பு நாளில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதனால்தான் ஜெயலலிதாவின் மரணம் மர்மமாக முடிந்ததோ என்று கூட பேசப்பட்டது. அவர் எப்படி இறந்தார் என்பது இன்று வரை மர்மமாகத்தான் இருக்கிறது. எது எப்படியாயினும் ஜெயலலிதா இறந்துவிட்டார். ஆனால் ஜெயலலிதாவை இந்த நிலைக்கு ஆளாக்கியதை சசிகலாவின் அக்கா மகனும் ஜெயலலிதா தனது வளர்ப்பு மகன் என கூறிக்கொண்ட சுதாகரனின் திருமணம்தான். சசிகலா குடும்பம் விரித்த வலையில் வசமாக சிக்கிக் கொண்டார் ஜெயலலிதா என்றுதான் கூற வேண்டும். ஜெயலலிதாவை கைப்பாவைக்கு சசிகலா குடும்பம் செய்த அக்கிரமங்களும் அடித்த கொள்ளைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. செய்த பாவத்திற்கு இப்போது குடும்பத்தினர் ஒவ்வொருவராக சிறை கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்றனர். கொள்ளை கும்பல் தலைவியான சசிகலா சிறையில் இருக்கிறார். அவரது அண்ணன் மனைவி இளவரசி சிறையில் இருக்கிறார். அக்கா மகன் சுதாகரன் சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சசிகலாவின் பினாமிகளாக இருந்த அவரது அக்கா மகள் ஸ்ரீதலா மற்றும் அவரது கணவர் பாஸ்கரன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இது மட்டுமல்ல, சொகுசு கார் இறக்குமதி வழக்கில் சசிகலா கணவர் நடராஜன் தினகரனின் தம்பி பாஸ் என்கிற பாஸ்கரனுக்கும் 2 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டு உடனடியாக சரணடைய உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம். இதனால் நடராஜன் சிறை கம்பிகளை எண்ண போவது உறுதியாகியுள்ளது. முடிவாக அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் தினகரன். எப்போது வேண்டுமானாலும் தீர்ப்பு வெளியாகி தினகரன் கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆக ஊரை கொள்ளையடித்து கோடிகளில் குளித்தவர்கள் ஒவ்வொருவராக சிறை கம்பிகளுக்குள் முடங்க ஆரம்பித்துள்ளார்கள். தெய்வம் நின்று கொள்ளும் என்பது பொய்யல்ல. நன்றி.